பொங்கல் வின்னர்னா யாரு சொல்றேன்? தளபதி வாரிசு தான் தலை, வேற யாருமே கிடையாது. துணி தம்பி வீட்டுக்கு போகணும்பா, தளபதி வாரியா சார்? ஓகேவா, நல்லா இருந்தா இருக்கு. எனக்கு தளபதி வந்தாலும் அது போதும், மற்ற எதுவுமே தவலை. எனக்கு தளபதி வந்தாலே போதும் தலை. இப்போ மறுபடியும் அதுக்காக வந்திருக்கேன், பார்க்க தான் வந்திருக்கேன். ரெண்டாவது வாட்டி துணிவு தான் அடிச்சிருக்கு, அதனால தான் போட்டு வந்தாலே. யாரோ வேணா யாரோ வேணா வந்து தலை, எனக்கு தளபதி வந்தான். தோப்போமோ ஜெயிக்கிறமோ பார்த்து அச்சுடா, எனக்கு போதும். அவ்வளவுதான் தலைவா. எனக்கு துணிவு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ். இது வந்து நான் நிறைய தெலுங்கு படம்லாம் பார்த்ததுனால ரொம்ப கம்பேரிட்டிவாக இருந்துச்சு எனக்கு. தெலுங்கு படம் மாதிரி வீடு செட்டப் ஆகட்டும், ஒரு ஃபைட்டு ஒரு கிளைமேக்ஸ்னாக்கா முடிஞ்ச உடனே நம்ம தமிழ் படத்தெல்லாம் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. இது எப்படி இருந்துச்சுனாக்கா தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரிவாக பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுமா அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே விட்டு இருந்தாலுமே செம்மையாக இருந்திருக்கும். அதுமா பேச ஆரம்பித்து தேட்டரில் இருக்கும் எல்லோரும், எப்படா முடியும் போகலாமா அப்படி பண்ணி விட்டாங்க. பொங்கல் வின்னர் யார் நினைக்கிறீங்க? தளபதி. தளபதி நல்லா இருக்குது, ஃபேமிலி ஸ்டோரி, என்டர்டெயின்மெண்ட், செம்ம என்ஜாய்மெண்ட், ஒன்றும் குறை இல்லை. இது வந்து தெலுங்கானா இது ஸ்டோரி அப்படின்னு இது பண்ணுறாங்க. அது தெலுங்கானேஸு, அது எப்படின்னு தெரியல. தமிழ் அணேஸுக்கு தளபதி வந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு திருப்பு முனையை கொடுத்துக்கிறார். அது நல்லா இருக்குது பார்க்கலாம். போன போன பீஸ்ட்டுக்கும் அது இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது சரியான என்டர்டெயின்மெண்ட், நல்லா இது படம் பார்க்க எல்லா அனைத்து வரவும் என்ஜாய் பண்ணலாம். அஜித் ரசிகராகட்டும், விஜய் ரசிகராகட்டும், இல்லை மற்ற எந்த ரசிகராகட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தரமான படம், தளபதி சூப்பராக என்ட்ரி கொடுத்துற, சூப்பராக இருக்குது படம். என்ன விஷயம்னா படமே பயங்கரமாக இருக்குல்ல. இதில் என்ன விஷயம்னா எப்படி சொல்கிறது, தலை பயங்கரமாக இருக்காப்புல, கதை வேறு மாதிரி இருக்குது, ப்ரெசன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி என்ஜாய்மெண்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. பொங்கல் ரியல் வின்னர்னா யார் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, ரெண்டு படத்தையும் பாருங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க மீடியா சென்னை டுடேவா? சென்னை டே. நீங்க சொல்லுங்க. எனக்கு ரெண்டு படமும் பிடிச்சிருக்கு. நான் ரெண்டு படமும் பார்த்துறேன். இது ரெண்டாவது தடவை வரேன் நான் ரெண்டு படத்துக்குமே. எனக்கு ரெண்டு படமே பிடிச்சிருக்கு. நானும் நான் வந்து ஒரு அஜித் சார் ஃபேன். எனக்கு தளபதி பிடிக்காதுன்னு கிடையாது. நான் தளபதி படம் பார்ப்பேன், தளபதி படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன். இந்த படம் ஓகே தான் ப்ரோ. ஏன்னா இப்போ சென்டிமெண்ட்டு சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி தான் அண்ணாத்தைய கலாச்சாங்க, விசுவாசத்தை கலாச்சாங்க, இப்போ இவங்களே அதுதான் பண்ணியிருக்காங்க. அதே கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பொங்கல் வின்னர் வாரிசா இல்லை துணிவா? ஆக்சுவலி ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியல என்னால். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ன்றதுனால கம்பேர் பண்ண முடியல. எனக்கு பர்சனலாக வாரிசு பிடிச்சிருக்கேன். என்ன விஷயத்துக்காக வாரிசு ரொம்ப பிடிச்சிருக்கு? வாரிசு வந்து ஃபுல்ஃபில்டாக இருந்தது, எல்லாமே இருந்த மாதிரி இருந்தது, அதனால் வாரிசு பிடிச்சிருக்கு. துணிவு ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பேங்கோட கான்செப்ட் தான் ப்ரோ, எப்படி ஏமாத்துறாங்கன்றது தான், அது யாருக்கும் தெரியாது. அதுதான் பிடிச்சிருக்கு. ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, ரெண்டு படம் பார்த்துறீங்களா? ரெண்டு படம் பார்த்துட்டேன். எந்த படம் ரியல் வின்னர் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே வேற வேறு ஜானர் இருப்போம், ரெண்டுமே நல்லா இருக்கு. துணிவு எப்படி இருந்துச்சு வாரிசு? எப்படி அந்த வாரிசு கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சு, துணி கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. தளபதி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாரு இந்த படத்துல. எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும் போது இந்த படம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. துணிவும் நல்லா தான் இருந்தது. நான் துணிவு பற்றிலாம் சொல்ல மாட்டேன், துணிவு சூப்பராகவே இருந்தது. துணிவில் எல்லாமே பிடிச்சிருந்தது, தலையோட டான்ஸு, தலையோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தலையை பார்த்து ஒரு எல்லாருமே பார்க்கலாம் அது மாதிரி இருந்தது. ஏன்னா ஹீரோயினோட இது இல்லை, மற்றபடி ஆல்வேஸ் தளபதி தளபதி தான், தீராக். இந்த பொங்கல் வின்னர் யாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி வாரிசு தான். டான்ஸ் எல்லாமே இது, ஆனால் இன்னும் துணிவு பார்க்கல, பட் வாரிசு வந்து வந்த ஃபீட்பேக் எல்லாமே வந்து அபோவ் ஆவரேஜ் தான். பார்க்கும்போது எப்படி இருக்கு? இட்ஸ் லைக் எ ஃபேமிலி மூவி, எல்லாருமே பார்க்கலாம். ஈவன் என் அம்மா அப்பா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. யாருமே வந்து போர் அடிக்குது அப்படின்றது எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் மூவி. உங்களோட ரியல் வின்னர் யார் நினைக்கிறீங்க?
தெரியல ப்ரோ, ரெண்டு படமும் ஈக்குவலாக இருக்கு ப்ரோ. ஓகேவா இருக்கு ப்ரோ? துணிவு எப்படி இருந்துச்சு? ஆ, தலை எப்பவுமே மாஸ்டாக தான் ப்ரோ அடிப்பார். இவரும் ஸ்டைல் இருக்கலாம், பார்க்கலாம் ப்ரோ படம். ஆ, பார்க்கலாம் ப்ரோ. அவர் மாஸ்க்காக, அவர் ஸ்டைலுக்காக பார்க்க, டான்ஸ் அதுக்காக பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க போட்டாங்க, அப்போ ஓகே தான் ப்ரோ. உங்களுக்கு எந்த படம் பயங்கரமாக ஒத்தா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டும் ஈக்குவலாக தான் ப்ரோ இருக்கு. அங்கே வாரிசா ப்ரோ? துணிவு நல்லா இருந்துச்சு ப்ரோ இதோட கம்பேர் பண்ண முடியாது. அஜித் சார் டான்ஸ் எல்லாமே வாரிசில் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா? அது வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் சீன் வச்ச மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு ஒரு சர்டன் இது, அது அது இது வந்து இது வந்து ஃபேமிலி ஓரியன்டு, அது வந்து ஒரு மாதிரி இது. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது. ரெண்டுமே ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ஜானலில் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, ரியல் வின்னர் யாரும் சொல்ல முடியலையா? ரியல் வின்னர் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. நான் வந்து விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் எனக்கு வந்து இதுவும் பிடிச்சிருந்து, லைக் துணிவும் பிடிச்சிருந்து. பட் ரியல் வின்னர்னு எப்படி சொல்கிறது, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது எது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு வாரிசு தான் ப்ரோ பிடிச்சிருந்து. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ரெண்டு படம் உங்களுக்கு ரியல் பொங்கல் வின்னர் நீங்கள் நல்லா? இல்லைப்பா, ரெண்டு படமும் நல்லா இருக்குது. ரெண்டு படமும் நல்லா இருந்தது. இன்ன படம் சொசைட்டி வைஸில் இது பெரிய ஹிட், ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. உனக்கு தலைவா இந்த துணிவு தலை ஃபேன் நல்லா இருந்தது, சரியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட போர் அடிக்காமல் போதா? ஆ, எல்லாமே சொசைட்டிக்கு ஏற்ற நியூஸ் இது, நல்லா இருக்கு. வாரிசு ஃபேமிலியோட? ஆமாம், வாரிசு பார்க்கலண்ணா, தலை ஃபேன் தான். தலை மட்டும் தெலுங்குனால ஃபுல்லாக எமோஷன்ஸ் அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. லைக் கம்பேரிட் டு துணிவு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நோ எமோஷன்ஸ், லைக் அது ஒரு ஃபன் பேஸ்டாக போச்சு மூவி, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருந்துச்சு துணிவு? வாரிஸ் செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருந்துச்சு? இது லைக் மோரோ லைக் பிஸ்னஸ் மூவி ப்ரோ, அவ்வளோதான். லைக் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறது எப்படி பண்ணுறோம், அது அதை பற்றின மூவி தான். லைக் வித் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் துணிவு அப்படி இல்லை. லைக் இட்ஸ் ஜஸ்ட் வென்ட் லைக் ஹெய்ஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. லைக் ஜஸ்ட் ஆல்சோ பிகேம் லைக் சோசியலாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஹெய்ஸ்ட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மூவி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் துணிவு தான். யா, ஆப்வியஸாக துணிவு தான். வாரிஸ் வந்து ஃபேமிலி மூவியாக நல்லா இருந்தது. இந்த மூவி வந்து நம்ம காம் டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும், அது வந்து ஓகே ஆல்வேஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மைண்ட் காமாக வந்தால் இந்த மூவி பார்க்கலாம். எதனால் டென்ஷனாக வந்ததுன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால கொஞ்சம் இதுவாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ரெண்டு படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆ, ரெண்டுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, வாரிஸ் எமோஷனல் அதிகமாக இருக்குது, தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, சீரியல் மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறேன்? அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே எமோஷன் இருக்குதா? சார், இதுலேயும் கூட தான் எமோஷன், எமோஷனால தானே அந்த சீன்ஸ்லாம் வந்தது. கிளைமேக்ஸ் என்னது பேக இதில் அதுதான். ரெண்டுமே விண்ணர் தான். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஒன்றுமே இல்லை தலை. அது வந்து அஜித்துக்கான ஒரு படமே இல்லை. அது சும்மா காட்டியும் அவர் டைரக்டர் வினோத், அச்சு வினோத் சும்மா அது இது பண்ணி விட்டார். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கலாம் செகண்ட் ஹாஃபு. எதிர்பார்த்துருந்தா படம் வேறு லெவல், வாரிசாக தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும் அந்தமாரி படம். அது மாதிரி இருக்குது ப்ரோ படம் ஃபுல் கதை. உங்களுக்கு வந்து ஹீரோ இன்ட்ரோலேருந்து படம் போகிறதுலேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஃபேனாக நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஒரு நல்ல
இதுவும் இருக்கு. எப்படி சொல்றது, ஸ்டோரியில வந்து உங்களுக்கு ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் இருக்கு. நீங்க ஃபைனான்ஸ் பத்தி அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும் எல்லாமே அந்த மாதிரியும் இருக்கு, நல்லதும் இருக்கு. தலை ஃபேனும் இல்லை, தளபதி ஃபேனும் இல்லை. எனக்கு தளபதியை வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக பார்த்த மாதிரி இருந்தது. லைக் அந்த சச்சின் டைம்லலாம் பார்த்த தளபதி ஃபீல் எனக்கு வந்து. வாரிசு தான், வாரிசு தான். ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படி இப்படின்னாங்க வாரிசில், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஆமாம், எமோஷ்னலாக இருந்தது. பட் அது வந்து எப்படி ஃபுல்லாக போகல. இப்போ ஒரு 15-20 minutes எமோஷ்னலாக இருந்ததுன்னா ஒரு காமெடி சீன் இல்லை ஆக்ஷன் சீன் சாங் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாக போகல. எனக்குலாம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி மூவி, அவ்வளோதான். தெரியல சீரியல் மாதிரி அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. துணிவும் பெஸ்ட், வாரிசும் பெஸ்ட். நான் தளபதி ஃபேன்னால நான் தளபதி தான். ஃபேமிலி ஓரியன்ட் நல்லா தான் இருந்துச்சு. துணிவு வந்து அதுக்குன்னு இதுவும் இல்லை, துணிவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வாரிசு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ரியல் வந்தாரு யாரும் சொல்ல முடியல. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எப்படி நோண்டி நோண்டி கேட்டா ரெண்டுமே வீணர் தான் ப்ரோ. ரெண்டு படமும் நான் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. நான் நியூட்ரலாக தான் ப்ரோ பார்ப்பேன், படத்துக்காக தான் பார்ப்பேன் நான் எப்பவுமே. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் போயிருப்பீங்களா ரெண்டு படம்? எந்த படம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் இது முக்கியம் இருந்தது அப்படி? நான் ரெண்டுமே எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. நான் ஹ்வினோத் படம் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு துணிவு புக் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஒன் டைம் வாட்சபிள் அண்ட் ஒர்க் ஃபார் மணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப லேகாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் ஒன்று சொல்ல, ஆனால் குடும்ப படம், நல்லா சென்டிமெண்ட் படம், எல்லோரும் என்ஜாய் பண்ண படம். இன்னும் பொங்கல் இல்லை, இன்னும் ஒரு மாதத்துக்கு இல்லை, வாரிசு ஓடினே இருக்கும். ஓடினே இருக்கும் நல்லா தரமான படம் தலை. ரஞ்சித் பாட்டு தேட்டரே கீழ்த்தலை, எல்லோரும் ஆட தெரியாதவங்க கூட ஆடுறான். வயசானவங்களும் முதுகளும் பெரியவங்களும் சின்ன குட்டி சரிங்க எல்லாம் ஆடுறாங்க. பயங்கரமான படம் வாரிசு, வாரிசு பிளாக் பெஸ்ட், வாட் அ வின்னர். அது விஷுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. தெலுங்கு படம் டச்சிங் கொஞ்சம் இருந்தது, அந்த சாங்ஸ் எல்லாமே அது பார்க்கும்போது தெலுங்கு படம் சீன் அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, பட் ரொம்ப இல்லை.